வெல்கம் டு அவர் சேனல் சீஸ்மாஸ் டெக்னாலஜி. ஸோ இன்னைக்கு இந்த இடம் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா வெளியே தமிழ்லேயே தெரிஞ்சிருக்கு ஓகேங்களா. ஸோ உங்ககிட்ட இருக்க ஒரு எக்ஸ்டர்னல் டிஸ்கோ இல்லை ஒரு பென்ட்ரைவோ இல்லை ஏதோ ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் ஓகேங்களா. ஸோ உங்கள் லேப்டாப்லேயோ இல்லை கம்ப்யூட்டர் இன்செட் பண்ணும்போது உள்ள இருக்க டேட்டா எதுவுமே காமிக்க மாட்டேங்குது ஓகேங்களா. ஒரு டிஸ்க் நேம் மட்டும் தான் கட்டுது, உள்ள இருக்க டேட்டா எதுவும் காமிக்க மாட்டேங்குது. இல்லை டிஸ்க் ஓப்பன் பண்ணால் ஸ்டக்டு இல்லை கரப்டட் ஏதோ ஒரு எரர் வருது ஓகேங்களா. அது உள்ள டேட்டா எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். உள்ள இருக்க டேட்டா எப்படி நம்ம தனியாக ரெக்கார்ட் பண்ணி எடுக்கிறது நான் சொல்ல போகிறது கிடையாதுங்க. இந்த டிவைஸை நீங்கள் இப்போ ஒரு உங்ககிட்ட ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸ் பார்த்தீங்களா. ஸோ அந்த டிவைஸை எப்படி நம்ம சரி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு இந்த நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ தவிர முதலே கடைசி வரைக்கும் பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ரெஸ் பண்ணிட்டு தன் பக்கத்தில் இருக்க வெள்ளை கிளிக் பண்ணிங்க. இப்போ வீடியோக்கு போகலாம். ஓகே கைஸ் இந்த நேரம் எதுக்கு மேக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி நமக்கு இந்த ப்ராப்ளம் நடந்தது ஓகேங்களா. அப்போ நான் அதை நான் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி நான் எடுத்து வச்சிருந்தேன். இப்போ ரீசெண்டாக ஒரு நண்பர் எனக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டிருந்தார் ஓகேங்களா. அப்போ நான் அந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் மட்டும் அவருக்கு நான் க்ராப் பண்ணி சென்ட் பண்ணியிருந்தேன் ஓகேங்களா. இந்த இது யூஸ் பண்ணி பாருங்க பிரதர் உங்களுக்கு கண்டிப்பாக ஃபிக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் அதை அப்ளை பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிடுச்சு பிரதர், இது நீங்கள் யூடியூப்லே பண்ணி போட்டிருக்கலாமே, நான் அதை பார்த்தே பண்ணிருப்பேன் ஏன் போடலன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாரு. ஸோ இதுக்கப்புறம் தான் அப்ளோட் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு வச்சிருந்தேன். ஸோ அப்போ அந்த வீடியோ மேக் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் வந்திருக்கேன் ஓகேங்களா. சரி ஓகே, நான் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கேன் ஏ டு சொல்லி எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. அப்படிங்கிறத பார்த்துட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் ஓகேங்களா. ஏன்னா எனக்கு நடக்கும்போது பார்த்தீங்கன்னா என்னுடைய மொத்த டேட்டாமே அந்த ஹார்ட் டிஸ்கில் தான் வச்சிருந்தேன் நான். ஒரு ஓஎஸ் ஆகட்டும் இல்லை எல்லா சாஃப்ட்வேருமே அதுக்குள்ள தான் வச்சிருந்தேன். ஏன்னா நமக்கு ஒரு ஓஎஸ் போட லேப்டாப் வருதுன்ற பட்சத்தில் ஓஎஸ் மட்டும் நான் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த டிஸ்க் இன்செட் பண்ணி தான் அதில் இருக்க பேசிக்ஸ்லேருந்து இன்டெப்த்தாக எல்லா சாஃப்ட்வேருமே இன்ஸ்டால் பண்ணி கொடுப்பேன் உங்களுக்கு. ஸோ அப்போ வந்து பார்க்கும்போது எனக்கு இது மொத்தமும் லாஸ் ஆகுதுன்ற பட்சத்தில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஓகேங்களா. ஒரு நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன் ஓகேங்களா, அது ஒரு பெரிய விஷயமா தெரியல. ஸோ உங்களுக்கும் அதே போல் எரர் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக ஃபிக்ஸ் பண்ணி முடியும். வீடியோ அப் டு டேட் வரைக்கும் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா ட்ரை பண்ணுங்க ஓகேங்களா. ஏன்னா டெலில் நடுவில் என்ன பண்ண போய்ட்டு ஃபார்மட் கன்வெர்ட் பண்ணி ஏன்னா டெல்ட் ஆகிட்டு போகுது ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு ஏதாவது கேள்வி சந்தைகள் இருக்குது அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் பண்ணி டெலிகிராம் குரூப் இருக்காங்க, ஜாயின் பண்ணிக்கலங்க. இதே போல் டெடிக்கேட்டடே உங்களுக்கும் வரும் ஓகேங்களா. சரி ஓகே கேஸ், நீங்கள் நம்ம அதை எப்படி நம்ம ரெக்கார்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லெட்ஸ் கெட் இந்த வீடியோ. ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து என்னுடைய டிஸ்க் நான் இன்செட் பண்ணிக்கிறேன். எஃப் அண்ட் ஹெச் இந்த ரெண்டு டிஸ்க் தான் ஓகேங்களா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்கோடைய லெட்டர் மட்டும் ஷோ ஆகுது, உள்ள பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு டேட்டாஸுமே கிடையாது ஓகேங்களா. அந்த டிஸ்க் எவ்வளோ சைஸ் இருக்குது, அது எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது, எதுவுமே நமக்கு அங்கே டீட்டெயில் எதுவுமே ஷோ ஆகலை. ஸோ அப்போ நம்ம இது எப்படி நம்ம ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஓகேங்களா. இதில் இருக்க டேட்டாஸ் மட்டும் நம்ம தனியாக எடுக்கிறதுன்னு பார்க்க போகிறது கிடையாது, நம்ம டிஸ்கே நம்ம அதோடைய ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணிட்டு நம்ம சரி பண்ண போகிறோம் ஓகேங்களா. சரி ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட்லாம் கிடையாதுங்க இது ஓகேங்களா. நான் ரீஃப்ரெஷ் கூட பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஓகேவா. நமக்கு எந்த டிஸ்க்குமே இங்கே ஷோ ஆகலை இந்த ரெண்டு டிஸ்க்கும் ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ நம்ம இது மாதிரி நான் ஜஸ்ட் நான் அதை ஓப்பன் பண்ணணும்னு போனாலும் அங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஸ்டக்குடு, டிஸ்க் ஸ்ட்ரக்சர் இஸ் கரப்டட் ஓகேங்களா அண்டு அன்ரீடபுள்னு வந்துடுது ஓகேங்களா. ஸோ நம்ம எதுவும் பண்ண முடியல. இப்போ நான் வந்து உங்களுக்கு டிஸ்க் மேனேஜ்மெண்ட் போய் பார்த்தேன், அங்கே நமக்கு அங்கேயாவது நமக்கு என்ன டேட்டா ஷோ ஆகுது அப்படின்னு பார்ப்போம் ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா டிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்துவிட்டேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா, நமக்கு இங்கே டேட்டாஸ் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ ஜீரோன் இருக்குது அது வந்து லேப்டாப் உடைய ஹார்ட் டிஸ்க். ஸோ கீழே நம்ம எக்ஸ்ட்ரா டிஸ்க் கீழே கொடுத்துருக்குது 232 GB. ஸோ இதில் இருக்க டேட்டாஸ் தான் நமக்கு ஷோ ஆகலன்னு சொல்லிட்டு நான் சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா. எஃப்ல இருக்கிறது நம்மளால் கன்ஃபார்ம் ரெக்கவர் பண்ண முடியும். ஸோ அது எப்படிங்கிறத பற்றி நான் காட்டுறேன் ஓகேங்களா. ஹெச்சில் அந்த அளவுக்கு டீட்டெயிலாக ஒன்றும் இல்லை ஓகேங்களா. ஸோ அது எப்படியாக தான் இருந்தது ஓகே. சரி ஓகே, இப்போ நம்ம இது எப்படி நான் ரெக்கவர் பண்ணுறது அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேங்களா. ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த ப்ராப்ளமும் இல்லை ஓகேங்களா, உங்களுக்கு கரெக்டாக எரர் எந்த எரராக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த ப்ராப்ளம் இந்த சொல்யூஷன் வச்சு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஓஎம்ஏஐ பார்ட்டிஷன் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு டூல் தேவைப்படும் ஓகேங்களா. அந்த டூலுக்கான லிங்க் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களுக்கு தேவையான கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டு ரெண்டு சப்மிஷன் கொடுத்து ரன் பண்ணுங்க. ஸோ வழக்கமாக நம்ம எப்படி ஒரு பேசிக்காக ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுவோம் அதே போல் பண்ணுங்கள். லாங்குவேஜ் யூஸ் பண்ணிட்டு ஓகே கொடுத்துங்க. டிஃபால்ட்டாக இங்கிலீஷ் தான் இருக்கும், நீங்கள் ஜஸ்ட் அப்படியே கொடுத்துட்டாலே ஓகே. நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் கொடுத்து இன்ஸ்டால் பண்ணுங்கள். லைசன்ஸ் அக்ரிமெண்ட் எப்பயுமே படிச்சு பார்த்து டிக் பண்ணுங்கள் ஓகேங்களா. நான் வழக்கமாக சொல்கிறது தான் அது. ஸோ லைசன்ஸ் அக்ரிமெண்ட் எப்பயுமே படிச்சு பார்த்துட்டு அக்ரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கொடுத்துங்க ஓகே. கிரியேட் டெஸ்க்டாப் ஐக்கான் நமக்கு தேவை தான் ஓகேங்களா. ஓகே, இது இன்ஸ்டலேஷன் டிபெண்ட் அப்பான உங்களுடைய சிஸ்டம் ஓகேங்களா. ஸோ ஓகே, நான் இப்போ ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன். ஓகே, ரன் ப்ரோக்ராம்னுக்கு பார்த்தீங்கன்னா ரன் திஸ் ப்ரோக்ராம் அந்த டிக் பாக்ஸ் டிக் பண்ணியிருந்தீங்கன்னா நீ ஃபினிஷ் கொடுத்தோடனே சாஃப்ட்வேர் உங்களுக்கு ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிடும் ஓகே. ஜஸ்ட் எ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் ஓகே. பார்த்தீங்கன்னா நம்ம லோட் ஆகிட்டு இருக்கு, வெர்ஷன் 6.3 இருக்குது. ஓகே, ஸோ கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிஸ்க் 2 அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த சாஃப்ட்வேர் நேமோட போட்டிருக்கு பார்த்தீங்களா. அது நம்மளுடைய டிஸ்க் நேம் அதுதான் ஓகேங்களா. என்னோடய நேம் தான் வச்சிருந்ததுக்கு. ஸோ இந்த எஃப்ங்கிற டிஸ்கில் இருக்க டேட்டாஸ் நம்ம கன்ஃபார்ம் இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. அந்த ரெண்டு டிஸ்க்கு நமக்கு கீழே கரெக்டாக ஷோ ஆகிட்டு தான் இருக்குது. நான் இப்போ இதோட ப்ராப்பர்ட்டிஸ் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேங்க பாருங்கள். இதோட ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு எதுவுமே காட்டலாங்க ஓகேங்களா. இங்கே பார்த்தீங்கன்னா யூசர் டேட்டா எந்த டேட்டாமே நமக்கு அங்கே கிடையாது ஓகேங்களா. ஆனால் இங்கேயாவது நமக்கு ஷோ ஆகிட்டு இருக்குது ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு 100 GB அது அன்ஃபார்மேட்டபிள் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கரெக்டான ஃபார்மேட்டாக தான் இருக்குது ஓகேங்களா.
ஸோ இதை நம்ம ரெக்கவர் பண்ணுறோம் இப்போ ஓகேங்களா. ஸோ ஓகே இப்போ நான் அட்வான்ஸ் ரைட் கிளிக் பண்ணிட்டு அட்வான்ஸ் ஆப்ஷனுக்குள்ளே போயிடுறேன். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா செக்கிங் செக் பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க. ஸோ அங்கே ஃபஸ்ட்டு அதில் ஃபஸ்ட்டு இருக்க ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செக் பார்ட்டிஷன் அண்ட் ஃபிக்ஸ் எரர் இன் திஸ் பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிங்க, அதை கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துங்க. ஓகேவா, ஓகே இப்போ ஓகே கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகே இப்போ நமக்கு லோட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா அது ஒரு ஒரு ஸ்டேஜாக அங்கே செக் பண்ணிகிட்டே வரும் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் ஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா எக்ஸாமிங் த பேசிக் ஃபைல் சிஸ்டம் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருக்கு. ஸோ அது அதான் பேசிக்லேருந்து இன்டெத்தாக நமக்கு எல்லாத்தையுமே செக் பண்ணி நமக்கு எந்த இடத்துல எரர் ப்ராப்ளம் இருக்குன்றதை ஃபிக்ஸ் பண்ணி அதுவே கொடுக்கும் ஓகேங்களா. ஓகே வெயிட் பண்ணுங்கள், இந்த இடத்துல நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா. கொஞ்சம் டைம் எடுத்தது, கொஞ்சம்னா ரொம்பலாம் டைம் எடுக்கல, கொஞ்சம் டைம் எடுத்தது. ஸோ அதனால் நான் உங்களுக்கு வீடியோவில் எந்த போக வேணாம் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிக்கிட்டேன் ஓகேங்களா. நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், ஃபைனலாக உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அது ஃபிக்ஸ் ஆகிடும் ஓகேங்களா. இட்ஸ் ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சு, கம்ப்ளீட் சக்ஸஸ்ஃபுல் ஓகேங்களா வந்துடுச்சு. ஓகே இதை வச்சு நம்ம கமெண்ட் வச்சு கூட பண்ண முடியும் ஓகேங்களா, இதுக்கு கமெண்ட் ப்ராம்ப்ட் வச்சு நம்ம பண்ண முடியும். ஸோ நான் அது வேணால் இன்னொரு வீடியோ பண்ணுறேன் ஓகேங்களா. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஹார்ட் டிஸ்க் வந்து நமக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சிட்டு பார்த்தீங்களா. ஸோ இன்செட் பண்ணால் நமக்கு ஹார்ட் டிஸ்க் வந்து நம்ம வந்து இந்த ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு போகும் பார்த்தீங்களா. ஸோ நமக்கு ஓப்பன் ஆகிடுச்சு, இப்போது நம்ம வந்து நம்ம டிஸ்பிஸ் ஓப்பன் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த எஃப் டிஸ்க் நமக்கு ஓப்பன் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல் நமக்கு 132 GB தான் அந்த ஃபைல் மற்ற டேட்டாமே இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு 2.5 GB ஃபைல், அப்போ எல்லா டேட்டாமே எனக்கு கிடச்சிடுச்சு. இதில் தான் நம்ம எல்லா சாஃப்ட்வேர்ஸுமே இதில் தான் வச்சிருக்கேன் நான் ஓகேங்களா. பேசிக்லேருந்து இன்டெப்த்தாக நம்ம யூஸ் பண்ணுற எல்லா சாஃப்ட்வேருமே நான் இதுக்குள்ள தான் வச்சிருக்கேன். ஏன்னா அர்ஜென்ட்டாக நமக்கு என்ன ஒரு லேப்டாப் வாய்ஸ் போடுவோம் வந்து நமக்கு தேவைப்படும் வச்சு ஓகே. ஸோ அவ்வளோ இந்த வீடியோ ஓகேங்களா, தெரிஞ்சு ஓகே கேஸ் ஃபைனலாக அந்த பார்த்து முடிச்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆயிருக்கும் நம்புறேன். ஒருவேளை உங்களுக்கு ஃபிக்ஸ் ஆகலை அப்படின்ற பட்சத்தில் அது என்ன எரர்ன்றதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க, இல்லை வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராமில் வந்து எனக்கு பர்சனலாக கேளுங்க, நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரீப்ளை பண்ணுறேன் ஓகேங்களா. சரி ஓகே கேஸ் அவ்வளோ தெரியும், இதில் முடிச்சிக்கிறேன். வீடியோ பிடிச்சா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் இன்சிரியோ, லவ் யூ ஆல்.